ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. புத்தர் காலத்தில் அங்குலிமாலன்னு ஒருத்தன் இருந்தான். அங்குலின்னா கட்டை விரல். அவன் 1000 பேரோட கட்டை விரலை மாலையாக கோத்து போட்டுக்கணும்னு சங்கல்பம் பண்ணியிருந்தான். அவன் இருந்த காட்டு பக்கம் யார் போனாலும் அவகிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவளோட கட்டை விரலை வெட்டி மாலையாக போட்டுப்பான். அதனால் யாருமே அவன் இருந்த காட்டு பக்கம் போக மாட்டா. ஒரு சமயம் புத்தர் அந்த அங்குலிமாலன் இருந்த காட்டு பக்கம் போக நினைச்சார். அந்த ஊரில் இருந்தவாள்லாம் அந்த காட்டில் அங்குலிமாலன்னு ஒருத்தன் இருக்கான், அந்த பக்கம் போகிறவாளோட கட்டை விரலையெல்லாம் வெட்டி மாலையாக போட்டுப்பான், அதனால் தயவு செஞ்சு அந்த பக்கம் மட்டும் போயிடாதேங்கன்னு சொல்லுவாள். ஆனால் புத்தர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அவர் அங்குலிமாலன் இருந்த அந்த காட்டு பக்கம் போவார். அங்குலிமாலன் புத்தரை பார்த்ததும், வாசாமி வகையா எங்கிட்ட மாட்டின்டியா அப்படின்னு சொல்லிண்டே புத்தர்கிட்ட ஓடி வருவான். புத்தரோட கண்களை பார்ப்பான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. சாமி, உன் கண்ணில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு, என்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிண்டே அவர் காலில் விழுவான். யாரோட பொருளையாவது அபகரிச்சா அவள் மனசு எவ்வளவு பாடுபடும், யாரோட விரலையாவது வெட்டினா அவள் உடம்பு எவ்வளவு துடிக்கும், இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதேன்னு சொல்வார். அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவனை நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ராஜா கிட்ட மன்னிப்பு வாங்கி கொடுப்பார். அவனை புத்த பிக்ஷுவாக்கி தான் பிக்ஷைக்கு போகிற இடத்துக்கெல்லாம் அவனையும் அழைச்சிட்டு போவார். அங்குலிமாலன் ரொம்ப நல்லவனாயிட்டான். அவனால் யாருக்கும் எந்த உபதிரவமும் இல்லை. ஆனால் யாரெல்லாம் அவனால் பாதிக்கப்பட்டாலோ அவள் எல்லாரும் இப்போ அவனை பழிவாங்க ஆரம்பித்தா. பார்க்குற இடத்துலெல்லாம் அவனை கல்லாலையும் கட்டையாலையும் அடிக்க ஆரம்பித்தா. உடம்பெல்லாம் ரத்தம் வழிய அங்குலிமாலன் சாகர நிலைக்கு வந்துட்டான். அவன் புத்தர்கிட்ட சொல்லுவான், சாமி, நான் கெட்டவனாக இருந்த வரைக்கும் எல்லாரும் என்னை பார்த்து பயந்தா, நான் நல்லவனாக ஆனதும் என் நிலைமையை பாரு சாமி அப்படின்னு சொல்லுவான். அப்போ புத்தர் சொல்லுவார், நீ எத்தனை பேர் விரலை வெட்டி சித்திரவதை பண்ணியிருப்ப, அதுக்கு இணையான துன்பத்தை நீ அனுபவிச்சாதான் உன் கர்மா கழியும், அப்போதான் என்னால் கூட உனக்கு மோட்சம் கொடுக்க முடியும். அதனால் நான் இருக்கிறச்சேயே எம் பார்வையிலேயே கர்மாவையெல்லாம் அனுபவித்து தீர்த்துடு, அப்போ தான் நீ இந்த உலகத்தில் திரும்பி பிறக்க மாட்டேன்னு சொல்வார். உண்மைதாங்க, இந்த ஜென்மத்தில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நாம் செஞ்ச பாவங்கள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நாம் செஞ்சதை தான் நாம் அனுபவிக்கிறோம். கடவுளை நினைச்சுண்டு பல்ல கடிச்சுண்டு எல்லா கஷ்டங்களையும் தாண்டிட்டோன்னா நாம் மறுபடி பிறக்க மாட்டோம். கடவுளோட கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ நமக்கும் இடம் கிடைக்கும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. கடவுள் நெஜம், நாம் நெஜம், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.